வெல்கம் டு கிச்சன் குயின். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல். கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம கல்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ்னாவே எல்லார் வீட்லேயும் இந்த ரெசிபி கண்டிப்பாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்றத இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 கிலோ அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவு பொடிச்ச சர்க்கரை எடுத்திருக்கேன். போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட், நம்ம எப்போவுமே எந்த இனிப்பு செஞ்சாலும் கொஞ்சம் சால்ட் போடுவோம். பேக்கிங் பவுடர் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ், 2 ஸ்பூன் அளவு பட்டர், ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கிற பட்டரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மாவை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நார்மலாக எல்லாருமே வந்து ஒரு ஒருத்தர் மாதிரி செய்வாங்க கல்கல், அதுவும் இல்லாமல் முட்டை போட்டு செய்வாங்க. நம்ம வந்து இன்றைக்கி முட்டை போடாமல் தான் செய்கிறோம். நம்ம நல்லா இந்த மாதிரி அந்த பட்டர் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. இப்படி வந்து நீங்கள் பிசைஞ்சிட்டு கையில் வந்து பிடிச்சிங்கன்னா ஒரு கொழுக்கட்டை மாதிரி பிடிப்படும். அந்த அளவுக்கு நீங்கள் மாவை பிசைஞ்சிட்டு பால் ஊற்றி, கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி மாவை பிசைஞ்சிக்கலாம். பால் வந்து நல்லா காய்ச்சின ஆறின பால் நீங்கள் சேர்த்தா போதும், சூடாலாம் இருக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு வராது. அதனால வந்து நம்ம எப்போவுமே சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு நல்லா நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், இது வந்து நீங்கள் மைதா மாவு வேணான்னு நினைக்கிறவங்க கோதுமை மாவில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம், அதுவும் நல்லாவே இருக்கும். இப்போ மாவு வந்து நல்லா நம்ம பிசைஞ்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக மாவு வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ வந்து மாவு மேலே நம்ம பட்டரோ இல்லை நெய்யோ கொஞ்சம் மேலே தடவி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம ஊற விட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கல்கல் செய்கிறதுக்கு வந்து இது வந்து நார்மலாக எல்லாரும் எப்படி செய்வாங்கன்னா, இந்த 4 ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, அந்த 4 ஸ்பூனில் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து அந்த 4 ஸ்பூனில் வச்சு நல்லா சமனாக அதை மெலிசாக நல்லா தேய்ச்சி விட்டுட்டு, ஏன்னா அதனுடைய இம்ப்ரெஷன் வந்து தெரியும், அப்போ தான் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நான் பண்ணுறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அப்படியே கீழ்ப்பக்கமாக இருந்து லைட்டாக நீங்கள் வந்து அதை உருட்டி எடுக்கணும். உருட்டி எடுக்கும்போது அந்த ஸ்பூனில் இருக்கிற அந்த அச்சு வந்து நமக்கு நல்லா அழகாக தெரியும். அதே மாதிரி அது முடிகிற நேரத்தில் லைட்டாக கொஞ்சம் குத்தி விட்டுட்டிங்கன்னா அது பிரியாமல் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், எல்லாம் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அழகாக இந்த மாதிரி மெலிசாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துடணும். இந்த ஸ்பூனில் இருக்க அச்சு வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் மாதிரி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது நான் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துட்டேன். எண்ணெய் காய வச்சுருக்கேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சவுடனே மிதமான தீயில் வந்து நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப முறுமுறுன்னு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப இனிப்பு, அதாவது இந்த கல்கலுக்கு வந்து ரொம்ப ஓவர் இனிப்பாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மைல்டான இனிப்பில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க.